வாங்க, நான் உங்கள் நெல்லை பசுமை ஃபார்ம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோன்னா, மட்டன் ஸ்டாலுக்கு குட்டிகள்லாம் வாங்கணும் தூத்துக்குடியில். அந்த குடியில் போய் தான் பார்க்க போகிறோம். இந்த கேஜி பார்த்துட்டிங்கன்னா, பறனை பார்த்துட்டிங்கன்னா, வீல் கீழே மாட்டி அட்ஜஸ்ட் டைப் எங்கேனாலும் நம்ம நோட்டிக்கலாம் வச்சுக்கலாம். இப்போ நிறையா பண்ணைகள் இந்த மாதிரி பண்ணுறாங்க. செட்டு சூப்பராக போட்டிருக்காங்க. நெட்டுக்கு ஒரே சைஸு செட்டை போட்டு ஒவ்வொரு கேஜி கேஜாக விட்டுருக்காங்க. 30-30 குட்டியாக விட்டுருக்காங்க. இஸ் இது நல்ல ஒரு ஐடியாவாகவும் இருக்குது. ஒவ்வொரு கேஜிலையும் 30-30 குட்டியாக விட்டுருக்காங்க. 30 குட்டி, 35 குட்டி அதில் சைஸ் ரீதியாக விட்டுருக்காங்க. இதெல்லாம் இருக்கிற பெரிய சைஸு. இதெல்லாம் ஒட்டுக்கு 38 கிலோ 40 கிலோ இருக்கும். குட்டி நல்ல தரமாக வளர்த்துருக்காங்க. இந்த மழை டயத்துலேயும் இப்படி வளர்த்துருக்காங்கன்னா அந்த பெரிய விஷயந்தான். குட்டி நல்ல சைஸு, நல்ல கலரு, நல்ல ஜாதி குட்டிகளும் நல்ல நெட்டு உயரமாக இருக்குது. நல்ல அருமையான குட்டி. இவங்க குட்டியை பொறுத்த வரைக்கும் இந்த குட்டியோட ஓனர் சொன்ன விஷயம் என்னென்னா, எங்கள் குட்டி 60% கறி தாராளமாக இருக்கும், அதுக்கு கீழே இருக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. நாங்களும் அறுத்து பார்த்தோம். அதை நெருக்கி வந்து அவங்க சொன்ன இதை நெருக்கி வந்துருச்சு. எங்களுக்கும் ரொம்ப அருமையாக வளர்த்துருக்காங்க குட்டிகள். எல்லாமே குட்டியெல்லாம் ரொம்ப தெளிவாக அழகாக வளர்த்துருக்காங்க. எல்லாமே ஒரிஜினல் மயிலம்பாடி நெல்லூர் ஜுடிப்பிஞ்சில் வந்த குட்டிகளை. சூப்பர் குட்டி. எல்லாமே எல்லா பேஜிலுமே குட்டிகளை வச்சுருக்காங்க. மொத்தமாக குட்டிகளை இடம் போட்டு தான் வாங்கினோம். இந்த மாதிரி பெட்டிகளை வச்சா ரொம்ப ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு பாருங்கள், இப்போ வைக்கும் போது இது ரொம்ப ஈஸியாக தெரியும் பாருங்கள். அவ்வளோதான், அதெல்லாம் ஒன்றுமே செய்ய முடியாது. அப்படியே குட்டிகளாமே உட்காந்துரும். மொத்தம் இவங்கள்ட்ட 30 குட்டி வாங்கியிருக்கோம். மொத்தம் 40-50 குட்டிகிட்ட வச்சுருக்காங்க. அதில் தேவைங்க நமக்கு 30 குட்டி தான். 30 குட்டி மட்டும் வாங்கியிருக்கோம். 20 குட்டி கொஞ்சம் வளர்த்து கண்டிப்பாக தாரோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. குட்டிகளெல்லாம் நல்ல நீளமான குட்டிகள் தான். நல்லா சூப்பராக வளர்த்து வச்சுருக்காங்க. தீவனம், மக்காச்சோளம், பருத்தி விதை, தோரந்தூசி, இந்த மாதிரி கைத்தீவனம் எல்லாமே கொடுத்து தான் வளர்த்துட்ருக்காங்க. எதனால் சொல்ல வரேன்னா, என்னது தீவனம் போட்டாலும் இந்த மழை டயத்தில் எடை வராது. குட்டிகள் இட திங்காது, தண்ணி குடிக்காது. தண்ணி குடித்தா தான் நீர் சத்து நல்லாயிருக்கும். தண்ணி குடிக்காது, நீர் சத்து இருக்காது குட்டிகளை. குட்டிகள் வந்து ஒரே ஆளாக திருப்பி போட்டலாம். இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அதை மடக்கி கஷ்டப்பட்டு போடுறாங்க. குட்டி எதுவும் நம்ம போகல, நம்ம ஃப்ரெண்டு தான் போனாப்ல. அவர் தான் குட்டி எடுத்து போயிட்டாப்ல. நம்ம இருந்தால் கண்டிப்பாக சொல்லி கொடுத்துருப்போம் எப்படி குட்டியில் பிடிக்கணும் வைக்கணும்னு சொல்லி. நம்ம இன்னொரு இடத்துல திசைநில வந்து அந்த பொடி குட்டி வாங்க போயிட்டோம். அதனால் நம்மளால் போக முடியல. பண்ணையில் 3 பேர் வேலை பார்க்குறாங்க. கண்டிப்பாக ஆட்டு பண்ணையில் வந்து கரெக்டாக இருக்கக்கூடியது முதல்ல சுத்தமாக இருக்கணும். கரெக்டாக ஒரு நாளைக்கு 3 நேரம் தூத்துடணும். ஓரளவு சுத்தமாக இருந்தாலும் எந்த பிரச்சனையும் ஓரளவு குட்டிகளுக்கு வராது. அது மாதிரி குட்டியிலேருந்து வெயிலில் ரொம்ப நேரம் போடக்கூடாது. அது மாதிரி பண்ணைகள்லாம் இன்றைக்குள்ள காலகட்டத்துக்கு டெய்லி 6 மணிக்கெலாம், 5 AM 6 மணிக்கெலாம் நீங்கள் வந்து மூட்டம் போட்டுருங்க புகை. ஏன்னா அந்த கொசு பார்த்துட்டிங்கன்னா, கொசுக்கெல்லாம் அந்த 6 மணிலேருந்து 7 மணி தான் அதிகமாக வருமா. நம்ம அந்த டயத்தில் வந்து ஓரளவுக்கு மூட்டமாக போட்டோமா கொசுகள் வந்து கொஞ்சம் விரட்டிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இன்றைக்கி ஆடுகளை வந்து ஃப்ரெண்டுக்கால் பிடிக்கவே கூடாது. நமக்கும் அடிபட்டுரும், ஆட்டுக்கு காலு ஒடிஞ்சிரும். குட்டியில் ஓட விட்டு பின்கால தான் பிடிக்கணும். இவ்வளோ தூரம் நம்ம கஷ்டப்படணும் அவசியமே இல்லை. ஏதாவது முக்கில் விட்டு நம்ம அழிகளை வச்சு மறிச்சுக்கிட்டாலே போதும், குட்டியிலேருந்து ஓடாது. இவ்வளோ கஷ்டப்பட்டு பிடிக்க தேவையே இல்லை. அந்த கடைசி குட்டிலாம் பார்த்தீங்கன்னா 42 கிலோ இருந்துச்சு. ரொம்ப தரமான குட்டிகள் தான். நல்லா அடப்பாக இருக்குது குட்டிகள். எல்லாமே நல்லா வளர்த்துருக்காங்க. இதெல்லாம் குட்டியில் ஏற்றி கொண்டு போகிறோம். மொத்தம் இந்த வண்டியில் வந்து 29 குட்டி ஏற்றிருக்கோம். தோஸ் தொண்டி தான் கீழே மட்டும் ஏற்றிருக்கோம். அண்ணாச்சி தான் குட்டியை வளர்த்துருக்காப்புல. ரொம்ப தெளிவாக வளர்த்துருக்காப்புல. எல்லாமே மயிலம்பாடி தான். ரொம்ப சூப்பராக எங்களுக்கு கடைசி வரைக்கும் கூட வந்து ஹெல்ப் பண்ணி
அதை சூப்பராக ஏற்றி விட்டாங்க. தேங்க்யூ பண்ணை. இது ஃப்ளேம் பார்த்துட்டிங்கன்னா நம்ம அறுப்புக்கு வாங்கிட்டு வந்த குட்டியில் எல்லாமே இது எல்லாமே போட்டுக்கிட்டு மேலே கிடக்கு. நம்ம மாமா வந்து இப்படி பக்ரீத் பண்டிகைக்கு குட்டியாக ஒரு 100 ரூட்டி வச்சுருக்கா அப்படி வளர்ப்புக்கு. அதாவது இது குட்டி கலர் சுமாராக இருக்குது, வெள்ளை போட்டா இருக்குது, அதை விட்டுட்டு சேவை போட்டு எடுத்துகிட்டு தான் அப்பில் ஷேர் ஆகிட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம மாமாட்ட நம்ம தான் ரெகுலராக பக்ரீத்துக்கு எடுத்துகிட்டு இருக்கோம், சனால் ஒன்றும் பிரச்சனை சொல்லி நம்ம அவங்களுக்குள்ள குட்டியில் வாங்கி இடம் போட்டு வாங்கிட்டு நம்மகிட்டருந்து அவங்க இடம் போட்டு வாங்கிட்டு போகிறாங்க. இல்லை கூட கூட குறையிருந்தாலும் நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி பண்ணிக்கிற மாதிரி. சரி, அறுபடுறதுக்கு கொஞ்சம் வளர்த்து கூட அதுக்கெல்லாம் சொல்லி ஷேர் ஆகிட்டு விட்டாச்சு. இது எல்லாமே செவலை போட்டு அதிகமாக இருக்கும். மாமா பூஜை குட்டி எல்லாமே செவலை போட்டு அதுக்கப்புறம் நல்ல ஜாதி குட்டிகளாக இருக்கும். அது நல்ல குட்டிகளாக பார்த்து தான் குட்டியில் பிடிக்கிறாப்புல. இது எல்லாமே 27 கிலோ 26 கிலோ இருக்குது எல்லாமே. நம்ம சப்ஸ்கிரைபர் அடிக்கடி கேட்டுட்ருக்காங்க கொப்பு பிடுங்குற வீடியோ போடுங்கன்னு சொல்லி சொல்லிட்டுருக்காங்க. நம்ம ஒன்று ஒரு 10 நாளில் வீடியோ போடுவோம். கொம்பு உருதுன்னா ஒரு குட்டிக்கு இல்லை, 100 குட்டிக்கு கொம்பு உருவுற மாதிரி வீடியோ. ஏன்னா நிறைய பேர் கேட்டுட்ருக்காங்க நம்ம பண்ணுறதில் பல்காக பண்ணணும் அப்படிங்கிறக்காண்டி வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். உங்களுக்கு சூப்பரான ஒரு வீடியோ இருக்குது, காத்துட்ருங்க. இதெல்லாம் வெள்ளை போட்டு மாமா குட்டி எல்லாமே இதெல்லாம் நாட்டுக்குட்டி மேலம்படி கிராஸ் எல்லாமே கிடக்குது. இது அறுப்பு தான் வளர்ப்புக்கு ஆகாது. இந்த குட்டியெல்லாம் வாங்கிட்டு நம்ம ஒரிஜினல் குட்டியெல்லாம் மாமா கொடுத்துருக்கோம். நாங்கள் கொடுக்குற குட்டிகளும் மாமா கொடுக்குறோட வெயிட்டு போட்டு அதை கழித்து கூட குறையது வந்தால் கரெக்டாக குட்டியை தகுந்த மாதிரி ஈக்குவல் பண்ணி குட்டியில் கொடுத்துருக்கோம். இது எல்லாமே வெளில போட்டு தெரியும் இந்த மாதிரி வெளில அதிகமாகச்சுன்னா குட்டி அந்தளவுக்கு லட்சணம் இருக்காது. அதனால் செவலை போட்டு அதிகமாகச்சா குட்டி பார்க்க தோட்டமையாகவும் நல்லாவும் இருக்கும். எல்லாமே வெளில போட்டு பியூர் வெள்ளையாக இருக்குது எல்லா குட்டிகளும். அது மாதிரி தொங்கு திராசு இடம் போட்டு குடியில் விற்பனை பண்ணக்கூடாது. நாங்கள் அப்படி விற்பனை பண்ணோம் முந்தானத்து ரொம்ப டிஃப்ரெண்ட் காட்டுது. அதனால் இனிமேல் எலக்ட்ரிக்கல் திராசு தவிர மற்ற எந்த திராசுலேயும் நம்ம இடம் போட்டு விற்பனை பண்ணக்கூடாது. ஒரு பிடி எடுத்து 21 200 போடு. நம்ம குட்டியெல்லாம் இடம் போட்டு 8 ஏற்றிட்டு போகிறாங்க. இது எல்லாமே செவலை போட்டு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் ஃபுல்லாமே செவலை போட்டு குட்டிகள் எல்லாமே. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மெயினாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். 25 கிலோ இது உங்கள் நெல்லை பசங்க.